பழிவாங்கும் நோக்குடன் திமுகவின் துறைமுருகன் வீட்டில் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தியது கண்டனத்திற்குரியது. தேர்தல் ஆணையம் இதை கட்டுப்படுத்த வேண்டும் என்று திருச்சி தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் திருநாவுக்கரசர் கூறினார். வருமான வரித்துறைக்கு துணிவிருந்தால் தமிழக அமைச்சர் வீடுகளிலும் சோதனை நடத்த வேண்டும் என்றார். இது வந்து ஒரு பழிவாங்கக்கூடிய, எதிர்கட்சிகளை அச்சுறுத்தக்கூடிய, அதுவும் தேர்தல் நேரத்தில். முதல்ல தேர்தல் கமிஷனே இதையெல்லாம் தடுக்கணும். ஏன்னா இது வந்து ஒருதலை பட்சமா இப்போ அதிமுக மந்திரிகள் வீட்டில் போய் பார்க்க சொல்லுங்க, யார் வீட்டிலயாவது. முன்னதாக புதுக்கோட்டையில் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட திருநாவுக்கரசர், ஜெயலலிதா உயிரோடு இருந்திருந்தால் பாஜகவுடன் கூட்டணி அமைத்திருக்க மாட்டார், இது ஜெயலலிதாவுக்கு செய்யும் துரோகம் என்றார். இந்த கூட்டணி இங்கே இந்த இலகுவன் வந்திருக்க மாட்டாரு, முரசு வந்திருக்காது, கூட்டணியே இருந்திருக்காரு. நியாயமா பார்த்தா யாராவது ஜெயலலிதா மேல பிரிய இருந்தா ஜெயலலிதாவை நாக துருத்தி சட்டைக்கு போன கட்சிக்கு ஓட்டு போடக்கூடாது. அதிமுக பொறுத்த வரைக்கும் முரசுக்கு போட்டீங்கன்னா எம்ஜிஆருக்கு துரோகம் பண்றீங்க, ஜெயலலிதாவுக்கு துரோகம் பண்றீங்கன்னு அர்த்தம். பிஜேபியோட கூட்டணி போட்டதுக்காகவும் போடக்கூடாது. தேர்தல் திருவிழா 2019 ஆறு பக்க எக்ஸ்க்ளூசிவ் தேர்தல் செய்திகள் தினமலர் நாளிதழில் தினமும். சில செய்திகள், சில படங்கள், சில தகவல்கள் தினமலர் நாளிதழில் மட்டுமே. தினமலர், உண்மையின் உரைக்கல்.